வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஹெல்தி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். போர்க்காலங்களில் சாப்பாடு கிடைக்காத போது இந்த மரவள்ளி கிழங்க சாப்பிட்டு உயிர் பிழைச்சிருக்காங்க. அந்த காலத்துல அந்த மரவள்ளி கிழங்கோட மருத்துவ பயன்களை இப்ப பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல விட்டமின் கே, கால்சியம், இரும்புச்சத்து, கார்போஹைட்ரேட், ஃபோலேட் அப்படின்னு ஏகப்பட்ட நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த கிழங்குல உள்ள நார்ச்சத்தானது என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி குடல் புற்றுநோய், மலச்சிக்கல், குடல் வலி ஆகியவை வராமல் பாதுகாக்குது. இந்த கிழங்குல காணப்படுற ஃபோலேட் மற்றும் விட்டமின் கே என்ன பண்ணுது அப்படின்னா, கருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நரம்பு குறைபாடு ஏற்படாமல் பாதுகாக்குது. இதனால் கருவுற்ற பெண்கள் அடிக்கடி எடுக்கிறது நல்லது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளீடிங் இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள் வரவே வராதான் 90% பெண்களுக்கு. காரணம், அவங்க ரெகுலராக இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால. இதனால் நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல உள்ள இரும்புச்சத்து இரத்த சிவப்பு அணுக்களையும் அதிகரிக்குது. இதனால ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படாம தடுக்குதான். இந்த காலத்துல எலும்பு தேய்மானத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மரவள்ளி கிழங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதுல உள்ள இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் கே அப்படிங்கிற கண்டென்ட் வந்து எலும்புகளின் உற்பத்தி மற்றும் பராமரிப்புல முக்கிய பங்கு வகிக்குது. வயசானாலே தானாவே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய், எலும்பு சம்பந்தமான நோய்கள் வந்து வருது. இது வராம பாதுகாக்குதான். மரவள்ளி கிழங்குல அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இது வந்து உடல் எடையை அதிகரிக்குது. உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்தா நல்ல புஷ்டியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம இஞ்சி சுக்கும் சாப்பிடக்கூடாது, விஷமாக மாறிடும். அதே மாதிரி மூளை பக்கவாதம், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், கல்லீரல் பாதிப்பு உடையவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதை எப்பயாவது எடுத்துக்கும் போது இது பிரச்சனை இல்லை. ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை சாப்பிடாதீங்க. இப்போ வாங்க இந்த மரவள்ளி கிழங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது லஞ்சாவோ நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் சேவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அப்படியேவோ அல்லது முழுசாவோ போட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு ஊற்றினாலே நல்லா வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடிச்சட்டியில் வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். மிளகாய் வத்தல் ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ அந்த மரவள்ளி கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வேக வச்சதுனால சீக்கிரமாக ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அல்லது 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மரவள்ளி கிழங்கு ரெடி. நிறைய பேர் இதோட நன்மை என்னன்னு தெரியாமையே சாப்பிட்ருப்பீங்க. சில பேர் சாப்பிடாமே இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இனிமேல் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபீஸ், டயட் ரெசிபீஸ், வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.